ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, நிறைய பேர் ஃபேண்டேலுக்கு பிஜிஎனுக்கு என்ன கேஜி சைஸ் கொடுக்கலாம், நீங்கள் என்ன சைஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் கேட்குறீங்க, சேட்லேயும் கேட்டிருக்கீங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர். அதுக்கு நான் வந்து இப்போ நான் புதுசாக கேஜி செஞ்சுருக்கேன், அதுக்கு என்ன சைஸ் கோட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன சைஸ் கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன பேர்டுக்கு எப்படி எப்படி கொடுக்கலாங்கிறது. இப்போ என்னென்ன பேர்டுன்னு இல்லை, காமனாக பிஜிஎனில் என்னென்ன கொடுக்கலான்னு. இப்போ நீங்கள் சாதா எடுத்துட்டிங்கன்னா அது காலனி ப்ரீடிங் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு, அதில் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இப்போ ஃபேன்டெய்லுக்கு நான் என் அனுபவத்தில் என்ன கொடுத்தா பக்காவாக இருக்குங்கிறது அழகாக துல்லியமாக அப்படியே பக்கா ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கேன். இந்த கேஜெலாம் நம்மளும் மேக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட கேளுங்கள். லோக்கலில் நான் வந்து ஈரோடு பவானியில் இருக்கேன், டிரான்ஸ்போர்ட் நம்ம மட்டும் இல்லை, செல்ஃப் பிக்கப் நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னென்ன சைஸ் கொடுத்துருக்கேங்கிற சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா சைனா கேஜ், 2.5x 1.5x 1.5x. இந்த இது சைனா கேஜில் இந்த சைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதுக்கு மேலே இருக்கிற சைஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதுக்கு கம்மியும் கரெக்டாக இருக்காது. நல்லா பாருங்கள், இந்த சைனா கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 2.5x 1.5x 1.5x. அது பார்த்திங்கன்னா ஃபேன்டைல் ஒரு பேர் வளர்த்தா அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும் என் அனுபவத்தில். இது பார்த்தீங்கன்னா நான் செஞ்சதுக்கு சிமெண்ட் சீட்டு பேப்பர் போட்டு எடுத்துருக்கோம், அழகாக இருக்குது. இந்த கேஜில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் ப்ரீட் பண்ணலாம். இந்த சைஸ் நான் என்ன கோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா 2x2, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5x தான் கொடுத்துருக்கேன். பக்காவான சைஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுங்க முட்டையில் அங்கே உட்காந்தும் முன்னாடி ஃப்ரீ ஸ்பேஸும் இருக்குது. தெரியுங்க, நான் தீனி தண்ணி எல்லாமே உள்ளே தான் கொடுத்துருக்கேன், பக்கா ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த கேஜில் எனக்கு, நான் தனியாக ஒரு ஆளே தான் அந்த ஒகேஜை பண்ணது, யாருமே எனக்கு பிடிக்காத அந்த இதில் இல்லை. நானே தெளிவாக இது பார்த்திங்கன்னா 3 வாரம் டைம் எடுத்து பண்ண கேஜ். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி கொடுப்பேன் அந்த ஸ்டேஜில். இது பார்த்திங்கன்னா எனக்கு அப்பப்போ நான் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நான் எடுத்து எடுத்து பண்ண கேஜ் இது. என்னானாலும் நமக்கு, ஏன்னா நான் நிறைய கேஜ் மாற்றிருக்கேன், நீங்களே என் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். 1.5x 1.5x போட்டிருக்கேன், 1.5x 1.5x போட்டிருக்கேன், 3x 1.5x 1.5x அந்த மாதிரிலாம் கேஜ் போட்டிருக்கேன். என் அனுபவத்தில் எனக்கு என் இடத்துக்கு என்ன செட் ஆகுங்கிறது யோசிக்கிறப்ப 2x2, ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.5x புறாவுக்கு தேவையில்லை, 1.5x, அதே பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸ். இதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், 1.5x தான் நான் கொடுத்துருக்குற சைஸு, 1.5x வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான சைஸு. அதுவும் நீங்கள் இந்த சைஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளேயே அடைச்சி வச்சு வளர்த்தணுமானாலும் வளர்த்தலாம், அப்பப்போ ஆனால் திறந்து விட்றது பெஸ்ட், ஏன்னா அதுங்களுக்கு பெயின் இருக்காது. ஏன்னா குளிச்சுக்கும், உள்ளே பாருங்கள் தெளிவாக இருக்குது கதவும், எனக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கு அந்த மாதிரி பக்கா ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்கேன். கையில் எதுவும் கிழிச்சு விடாத மாதிரி கொக்கி எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், உள்ளே அடையில் அங்கே படுத்து முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மணி நேரம் திறந்து விடுவேன் எல்லாத்துக்கும், கொஞ்சம் குளிக்கிறதுக்கு. முட்டையில் இருக்கிறதுங்கெலாம் திறந்து விட மாட்டேன், சிக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப பொடி குஞ்சாக இருந்துச்சுன்னா அதுக்கும் திறந்து விட மாட்டேன். இப்போ சைஸை பற்றி பார்த்தோம்னா, இப்போ இது வந்து நான் செஞ்சுருக்கிற சைஸை பார்த்தீங்கன்னா 2x2, ஹைட்டு 1.5x, நல்லா நோட் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்கிற சைனா கேஜ் சைஸு 2.5x 1.5x 1.5x சைனா கேஜ். என்ன சைஸ் கொடுத்தா உங்களுக்கு நிறையா இடம் தாராளமாக இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தாலே ஏதோ இடம் தாராளமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா 3x2x 1.5x ஹைட்டு அந்த மாதிரி 3 பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா நம்ம 90 பார்ட்டிஷன் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். அவர் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான், அவருக்கு ஃபேன் டெயில் ஃபுல்லாக 80 பேருக்கு போட்டிருக்காரு. அந்த சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் திறந்துட கூட தேவையில்லை, உள்ளேயே அதுங்களுக்கு போதுமான இடம் கண்டிப்பாக இருக்கும். இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீட்டு பக்கத்தால் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைஸ் கொடுத்துக்கலாம், 2x2, ஹைட்டு 1.5x கொடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான சைஸ் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கொடுக்கணுன்னாலும் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நீங்கள் எவ்வளோ தாராளமாக, இது வந்து ஸ்டார்டிங் சைஸு, இதுக்கு கம்மியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரீடிங்கில் கொஞ்சம் ரிசல்ட் ஃபால்ட்டு வரும். இதுக்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், 4x2 5x2. ஆனால் நீங்கள் ஃபேன்டெய்லுக்கு பொறுத்தவரைக்கும் காலனி ப்ரீடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது, என் அனுபவத்துலேயும் சொல்கிறேன், நிறைய பேர் அனுபவத்தில் நான் கேட்டதுலேயும் சொல்கிறேன். அந்த 90 பேர் வச்சுருக்கவர் பார்த்திங்கன்னா 5 வருஷமாக புறா வளர்த்துறாரு, அவரோட அனுபவத்துலேயே அவரே சொல்லிட்டார் காலனி ப்ரீடிங் வேஸ்ட்டு, கேஜி ப்ரீடிங் தானே அவர் இப்போ கேஜி ப்ரீடிங்க்கு வந்திருக்காரு. ஆனால் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் அதுக்கு ஒட்டுக்காகவே தீனி தண்ணி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு, பட் இதுக்கு இண்டிவிஜுவலாக தீனி தண்ணி எல்லாமே மாற்றணும். நம்ம பார்த்திங்கன்னா சலுப்பு படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட கேஜி சிஸ்டம் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது புது கேஜுன்னு இல்லை, பழைய கேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ தெளிவாக நம்ம வச்சுருக்கேன்னு. ஓகே கேஸ் கேஜுக்கு நான் ஒரு தெளிவான டீட்டெயில் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது கூட நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கதவும் 1x கொடுத்துங்க, அதையும் நான் சொல்லிடுறேன், கதவு 1x கொடுத்துங்க.
ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது கேஜி சைஸ் தேவைப்பட்டால் அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். பீஸ் ஒன்று சேஃப், டாட்டா.